வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு மூணு நாலு டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற பாத யாத்திரையை தொடங்க போகிறாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக ராமேஸ்வரம் வந்து அந்த பாத யாத்திரையை தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பாஜக இப்போ தீவிரமாக பார்த்துக்கிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தொடக்க நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த பிளேஸு மற்ற எல்லா விவகாரங்களையும் இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு வந்து விட்டிருக்காரு. அந்த தொடக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து பாஜக இப்போ வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க. சமீப காலமாக அதிமுக பாஜக இடையே தமிழக அரசியலில் அடிக்கடி சில விவாதங்கள் வந்து நடக்கும். அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, அதற்கு பாஜகவை சேர்ந்த எங்க கட்சியுடைய தலைவரை எப்படி வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறதை நம்ம அடிக்கடி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பார்த்துக்கிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுத்திருக்காரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. அந்த அழைப்பை ஏற்றி இபிஎஸ் அவர்கள் போவார அந்த நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிற கேள்விகள் இப்ப தமிழக அரசியல்ல முன்வைக்கப்படுது. இப்ப அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் எலெக்ஷனுக்கு 8-9 மாதங்கள் தான் இருக்கு. 8-9 மாதங்களில் அதிமுக பாஜக இவங்களுக்கு இடையே சண்டை வந்து போட்டுக்காம பொது எதிரியாக திமுகவை நினைச்சு அவங்களுக்கு எதிராக கடுமையான ஒரு உழைப்பை போட்டாங்க அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமாக சீட்ஸை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருக்குது. இதை எதிர்கட்சிகள் வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த பாத யாத்திரை முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான பாத யாத்திரை. அதில் இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க. இபிஎஸ்சி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக இப்போ பரபரப்பாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆவின் பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியலை. அதை பற்றிய ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விலை, ஆவின் பாதாம் பவுடர் அதனுடைய விலை வந்து இப்போ வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அதுலேயும் ஆவின் பன்னீருடைய விலை ஒரு கிலோ முன்னாடி 450 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு, இப்போ 550 ரூபாய், 100 ரூபாய் திடீர்னு வந்து உயர்த்தியிருக்காங்க. பாதாம் பவுடரை பொறுத்த வரைக்கும் 200 கிராம் பாதாம் பவுடருடைய விலை முன்னாடி 100 ரூபாயாக இருந்துச்சு, இப்போ 20 ரூபாய் உயர்ந்து 120 ரூபாயாக வந்து இப்போ விற்கப்படுது. இந்த புதிய விலைப்பட்டியல் இன்னையிலிருந்து அமலுக்கு வர இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. ஓகே, சைலண்டா இதுக்காக ஆவின் பொருள்களுடைய விலை வந்து உயர்த்தப்படுது, இப்போதானே உயர்த்தினீங்க, எதுக்காக மறுபடியும் ஆவின் பொருள்களுடைய விலையை வந்து உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. ஸோ இது டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தொடங்க போறாங்க. அதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கக்கூடிய அந்த முகாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நேற்று தருமபுரியில தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாரு. எல்லாத்துக்கும் தெரியும், தமிழகம் முழுவதும் 30,000-க்கும் அதிகமான இடங்கள்ல அந்த விண்ணப்ப படிவம் கொடுக்கக்கூடிய அந்த முகாம் வந்து நடந்துகிருக்கு. இப்போ என்ன தகவல் அப்படின்னா, அந்த விண்ணப்ப படிவத்தில் ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, திருமண நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திருமணமானவர், இன்னொன்று திருமணம் ஆகாதவர், மூணாவது விவாகரத்தானவர், நாலாவது கைவிடப்பட்டவர், ஐந்தாவது விதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த விதவை அப்படிங்கிற பேரை வந்து எதுக்காக, அந்த வார்த்தையை வந்து எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு பதிலாக கைம்பெண் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சரான திமுகவுடைய முன்னாள் தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைம்பெண் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவார். அது குறித்து கூட சில விளக்கங்கள் வந்து கேட்கப்பட்டுச்சு. எதுக்காக கைம்பெண் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அதில் 1-2 பொட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாரு. ஆமாம், கை இம் அதுக்கு வந்து ஒரு புள்ளி,
பே இன், அந்த இன்னுக்கு வந்து ஒரு புள்ளி, ஒன்றுக்கு இரண்டு பொட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாரு. இவ்வளவு அழகான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தாமல் எதுக்காக விதவை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேள்விகள் எழுப்புறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது மூணாவது டாபிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தினமலர் இருக்குது பார்த்தீங்களா, தினமலரில் ஒரு புகைப்படங்கள் வந்து வெளிவந்துச்சு. அது என்ன புகைப்படம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய மிதிவண்டிகள் மழை வெயிலில் வந்து அது வந்து காத்துக்கிருக்கு, கொடுக்காமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேராமல் காத்துக்கிருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்களுடைய வருகைக்காக அந்த டைமிங்காக காத்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவினர் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சராக திமுக செந்தில் பாலாஜி அவர்களை நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்காரு, அவருடைய வருகைக்காக இந்த மிதிவண்டிகள்லாம் காத்திருக்கா, அவர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் காத்திருக்கா. முறையாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உடனடியாக ஆயிடுச்சுன்னா, ரெடி ஆயிடுச்சுன்னா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. கூடுதலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு மேல புழல் சிறையிலிருந்து ஈடி இருக்காங்க பார்த்தீங்களா அமலாக்கத்துறை, அவங்க வந்து காவலில் எடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பாங்க. சென்னையில் விசாரிக்க போகிறாங்களா டெல்லியில் விசாரிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதே தெரியலை. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறது வேண்டாம், காலதாமதமாகும், உடனடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் டிமாண்டை முன்வைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இந்த எல்லா டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.